ओम भद्रं ददातु, ओम शांति 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 ही। वेद धर्म शास्त्र परिपालन सभा स्मृति संदेशम धर्म शास्त्र शैदिगल द पुरुषोत्तम मासम विशेषमान मासत्तल अरुण प्रश्नत्तनुडिय मूना दन्वागम नाला दन्वागम यथाशक्ति यथामति पादंड वरों अदल नेतिय मंत्रत्तल हेमंत्रत्व वर्णनत्ते पार्तों அடுத்தது சிசிறு ருத்து, கடைசி ருத்து. அந்த சிசிறு ருத்துவை வர்ணிக்கிறது. அந்த சிசிறு ருத்து மாக மாதம் பால்குண மாதம் ரெண்டு மாதம் சிசிறு ருத்து. அந்த மாக மாதத்தில் விசேஷமாக கங்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. கங்கா ஸ்நானம் மாக மாதத்தில் ரொம்ப விசேஷம். மாக மாதத்திலே பிராதஸ்நானம் ரொம்ப விசேஷம். மாக மாதே ரட்டந்தியாபா கிஞ்சித் அபிதிதேரவ பிரம்மக்னம் வா சுராபம் வா கம்பதந்தம் புனீமஹே அப்படின்னு மாக மாதத்தில் நதிகளில் இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாம் கத்தறதான். கிஞ்சித் அபிதிதேரவ கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் சூரியோதயம் ஃபுல்லாக ஆகலை, கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் ஜலங்கள்லாம் கத்தறதான். பிரம்மாத்தி பண்ணினமனாக இருக்கட்டும், சுராபானம் பண்ணினமனாக இருக்கட்டும், ஜலத்தில் விழுந்துடுங்கோ, கால வேலையில் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறவாளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறோம் அப்படின்னு ஜலங்கள்லாம் கத்துறது மாக மாதத்தில். அப்பேற்பட்டதான் அந்த மாக மாதம் சிசிர ருத்து ஆரம்பம், முதல் மாதம். அந்த மாக மாதத்துலேருந்து வசந்த ஒரு சாய் வந்துடுறது. அதனால தான் வசந்த பஞ்சகம்னு சொல்லுவா. அஞ்சு மாதம் வசந்த ருத்து துல்லியமாக சொல்லப்படுறது. இந்த மாக மாதம் பால்குணம், சைத்திரம், வைசாகம், ஆஷாடம், ஜேஷ்டம், இந்த அஞ்சு மாதத்தில் உபநயனம் ரொம்ப விசேஷம். இப்படி சிசிர ருத்து விசேஷமானது. அந்த சிசிர ருத்துவில் எப்படி இருக்குன்னா, மேகங்கள்லாம் மழையை வருஷித்து ஆகாசத்தில் ஜலமே இல்லாமல் இருக்கு. அதை அருணகிருஷ்ணர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது. சிசிர ருத்துவில் மழை இல்லாததுனால அந்தரிக்ஷ லோகத்தில் அப்படின்னா வானத்தில் அதில் யாச்சிக்கிறதுக்கு கூட ஜலமே இல்லை. யாச்சிக்கணும்னாலும் துர்லபமாக இருக்குது. அதை பார்த்து யாச்சிக்கிறது கூட துர்லபம்தான். ஜலம்லாம் பின் எங்கே இருக்குது அப்படின்னா, மனுஷாளுடைய வீட்டில் கிணறுகள் இருக்கும் அந்த காலத்துலலாம். அப்படி கிணறுலலாம் ஃபுல்லாக ஜலம் இருக்குது. அதனால் போகக்கூடிய வழியில் வழிபோக்கர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜலத்தில் ஜலத்திற்கோசரம் வசதி இல்லாததுனால மழை பெய் மழையும் கிடையாது. அப்படி பார்த்தேன்னா நதிகள் இல்லாமல் ஜலம் வற்றி போக ஆரம்பிச்சிடும். சிசிர ருத்துவில் வீடுகளில் கிணறுல இருந்தால் ஜலம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால் யாராவது பந்துக்கள் வந்தாலும் சரி, அப்போ ஊர் கிளம்பும் பொழுது இல்லை யாத்திரிகள் கிளம்பும் பொழுது ஜனங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவா என்ன சொல்கிறா, கையில் தூத்தம் வச்சுட்டு இருக்கேலா, ஜலம் வச்சுட்டு இருக்கேலா, ஆனால் வழியில் பாட்டிலில் ஜலம் எடுத்துட்டு போங்கோ, அவசரத்துக்கு தேவைப்படும், இப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் சொல்லிட்டு ஜனங்கள் இருக்கா. ரொம்ப தாபத்தோட பிரயாணம் பண்ணுறா, என்ன ஜலம் கிடைக்கலனாக்கா ரொம்ப தாபமாக இருக்க அவளுக்கு, கிடைச்ச நினைச்சா ஜலம் இருக்க மாட்டேங்கிறது. அப்பேற்பட்டதான மனுஷாளுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து தான் அக்னி பகவான் இந்த மனுஷாளுடைய க்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணி இவாளுக்கு வேணுங்கக்கூடிய ஜலத்தை நான் பார்க்கலையே லோகத்தில், இவளுக்கு எத்தனை தேவையோ அந்த ஜலம் லோகத்தில் இல்லையே சிசிர ருத்துவில்
இவாளுக்கு என்ன ஏற்பட போகிறதோ தெரியலையே என்று கவலையோடு அக்னி பகவான் இருக்காராம். அப்படின்னு இந்த அருணப்பிரஷ்னம் 4வது அனுபாகம் 6வது இருக்கையும் சொல்லி, அதுக்கப்புறம் 6வது இருக்குக்கு அப்புறம் ஒரு 7வதான மந்திரம் ஒரு பிராமண மந்திரமாக அமைஞ்சிருக்கு. அந்த பிராமண மந்திரத்தில் தான் அக்னியுடைய பிரார்த்தனை, அக்னி கவலைப்படுறது இந்த பிராமண வாக்கியத்தில் தான் சொன்னான். இப்படி அருணப்பிரஷ்ன மந்திரம் அதை சொல்றேன். துர்பிக்ஷம் தேவலோகேஷு மனுனா முதகங்கிருஹே ஏதா வாச பிரவதந்தீஹி வைத்யுதோ யாந்தி சைஷிரீஹி தா அக்னி பவமானா அன்வைக்ஷத இஹ ஜீவிகாம் அபரிபஷ்யன் தஸ்யைஷா பவதி. இது பிராமண மந்திரம். பூர்வத்ர யதா வாதாபிகாதாதிகம் ஹேமந்தஸ்ய லக்ஷணம் முக்தமேவ ஏவமத்ர சிசிரஸ்ய லக்ஷணம் உச்சதே தேவலோகேஷ்வபி அந்தரிக்ஷபாகேஷு உதகம் துர்பிக்ஷம் பிக்ஷுதுமபி துர்லபம் தஸ்மின் ரிதௌ விருஷ்டேஹ அபாவாத் மனூனாம் மனுஷ்யானாம் கிரஹே கூபாதி சத்பாவாத் உதகம் அல்பம் வித்யதே தஸ்மாத் உதகார்த்திபிஹி கிரஹேஷு கத்வா ஜலம் கிராக்யம் நது மார்கேஷு தஸ்மின் ஏதாஹ ஏவம் ரூபா வாசஹ ப்ரவதந்தீஹி உச்சாரயந்த்யஹ ப்ரஜாஹ சைஷரீஹி சிசிரர்த்தௌ வித்யமானாஹ வைத்யுதஹ வித்யுத் சம்பந்தினஹ வித்யுதுபலக்ஷித சந்தாபயுக்தாஹ யாந்தி மார்கே கச்சந்தி ததிதம் சிசிரர்த்தோர் லக்ஷணம். இப்படி சொல்லி இது ஆருணிக்கு கேட்டு தேனம் அப்படிங்கிற ஒரு பிரகரணத்தில் சொல்கிறதுனால இந்த 6 மந்திரங்களை இந்த அனுபாகத்தில் சொன்ன 6 மந்திரங்களை சொல்லி இஷ்டகை உபதானம் பண்ணணும், ஒவ்வொரு மந்திரத்தினாலையும் ஒவ்வொரு இஷ்டகை உபதானம் பண்ணணும் அப்படி சொல்லி அடுத்தது பிராமண வாக்கியத்தை சொல்கிறால் தா அக்னி பவமான அன்வைக்ஷத அக்னிர் தேவா இஹ லோகே பிராணினாம் ஜீவிகாம் ஜீவனஹேதும் உதகும் அபரிபஷ்யன்னே பவமானாக சோதயம் தீஹி நிருதுகத்வம் பிரகாசயம் தீஹி மார்க்கே கச்சந்தீஹி தா பிரஜாக அன்வைக்ஷத அனுசிருத்தியா ஏவம் விசாரித்தவான் ஏதா பிரஜாக ஏவம் வதந்தி இஹச்ச உதகம் ந பசியாமி கிம் வா பிராணினாம் பவிஷ்யதி இது சிந்தித்தவான் இத்யர்த்தா. தஸ்ய அக்னி விசாரத்ய பிரதிபாதிகா ஏஷா ருக் வித்யதே. இப்படி அக்னி கவலைப்படுறார், இந்த ஜனங்களுக்கு வேணுங்கக்கூடிய தீர்த்தம் இல்லையே, அவளுக்கு வேணுங்கக்கூடிய தீர்த்தம் தேவைப்படணும், அதுக்கு மருத்கணங்களிடத்தில் அக்னி பிரார்த்தனை பண்ணுறாரா. இதை கடைசி மந்திரத்தில் அடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே ரொம்ப சந்தாபத்தோட ஜலம் இவளுடைய சுதந்திரம் உள்ளவர்கள் சூரியன் போல பிரகாசிக்கின்றவர்களுமான ஹே மருத்கணங்களே, மருத்கணங்கள் இடத்துல பிரார்த்தனை அக்னி பண்ற, ஹே மருத்கணங்களே உங்கள்கிட்டிருந்து ரொம்ப விஸ்தாரமாயும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஜலங்களை ஜலமில்லாத சிரமப்படுற இவாளுக்கு ஜலம் கொடுத்து நீங்க அருள வேண்டும் அப்படின்னு அக்னிதேவன் பிரார்த்தனை பண்றார். இந்த மந்திரம் சொல்றது அக்னிதேவனான நான் உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன், மனுஷியாளுக்கு தீர்த்த வசதி கொடுத்து க்ஷேமத்தை கொடுங்கோ. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இஷ்டகை உபதானம் பண்ணணும் அப்படிங்கிறார் ஆருணிகை கேது சேனத்துல. சொல்றார் இஹே ஹவஸ்வ தபசஹ மருத சூரிய த்வச்சஹ சர்ம சப்ரதா ஆவ்ருணே. இப்படி
ஸ்வதபஸா ஸ்வாயத்த தபஸா சந்தாப உதகயோ ஸ்வதந்த்ராஹ இத்யர்த்தஹ. சூரியத்வஜஹ சூரிய சமான தீப்தயஹ தாதிருஷாஹ ஹே மருதஹ வஹ யுஷ்மத் சகாஷாத் சப்ரதா விஸ்தாரயுக்தம் ஷர்ம சுககாரணம் உதகம் இஹைஹைதேஷு சர்வேஷு ஜலரஹித பிரதேசேஷு ஆவ்ரிணே பிராணிஜீவனார்த்தம் அஹம் அக்னிஹி சர்வதஹ பிரார்த்தயே. அனேனாபி மந்திரேன காஞ்சித் இஷ்டகாம் உபதத்யாத் அப்படின்னு சொல்றார். இப்படி அக்னி சிசிர ரித்துல ஜனங்களுடைய க்ஷேமத்தை உத்தேசிச்சு பிரார்த்தனை பண்றார். இவாளுக்கெல்லாம் ஜலம் கொடுத்து இருந்த அனுகிரகம் பண்ணட்டும். இப்படி இந்த ஆறு ரித்துக்களுக்கும் பிரேரகனா இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய ஒரு பிரேரணையினால்தான் அந்தந்த ரித்துக்கள் அந்தந்த காரியங்களை செய்து கொண்டு வருது. இந்த மாதிரி ரித்துக்களுடைய ஒரு விசேஷத்தை வேதங்களில் பல இடத்துல சொல்லிட்டு வருது. ஏழாம் காண்டத்தில் பார்த்தேன்னா ரிதவோவை பிரஜாகா மகான் ஆரம்பித்து ரித்துக்கள் தபஸ் பண்ணி யாகம் பண்ணுறத சொல்கிறது. அதே மாதிரி கோகில சௌத்ராமணி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சௌத்ராமணி பிரகரணத்திலையும் வசந்தே நர்த்துனா தேவாஹ வசவ திரிவிரதா ஸ்துதம் அந்த வசுக்களோட கூடின அந்த வசந்த ரித்துக்கள் இந்திரனை யாகத்தினால் சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு ரித்துக்களும் யாகம் பண்றது யஜ்யத்தினால பகவானை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு வருது. வேதத்தில் சொல்றதே என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு தேவதைகளும் அந்தந்த ஸ்தானங்களை அடைகிறார்கள் அப்படின்னா ஒவ்வொரு யாகங்களை பண்ணி அந்தந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கார்கள். இப்படி இந்த ரித்துவனுடைய ஒரு விசேஷங்களை நம்ம யதாசக்தி யதாமதி இந்த புருஷோத்தம மாசங்களில் பார்த்தோம். இதை கேட்டால் அத்தனை பேருக்கும் சகல ஸ்ரேயஸ் உண்டாகும், சில சந்தேகமே கிடையாது. நான் வேதம் மந்திரங்களை கேட்டு அதை வந்து மனனம் பண்ணி அதன் பிரகாரம் நம்ம பகவானை உபாசனம் பண்ணுறதுன்னு இருக்கிறது பாருங்க, சகல ஸ்ரேயஸையும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான சூரியனுடைய ஒரு அதிதேவதாகமான மாசமாக இருக்கிறதுனாலையும் இந்த அதிக மாதத்தில் விசேஷமாக வேதமே பகவானுடைய மூச்சு காத்தாக சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு விசேஷமான மாதம் புருஷோத்தம மாதம். இந்த மாதத்தில் நம்ம யதாசக்தி யதாமதி இந்த மந்திரார்த்தங்களையும் நடுப்புற நடுப்புற ராமாயணத்திலிருந்தும் பாகவதத்திலிருந்தும் பார்த்தோம். இதை கேட்ட அத்தனை பேருக்கும் சகல மங்களங்களும் உண்டாகட்டும்னு சொல்லி இந்த ருது வர்ணனையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.